நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் நிறைவுரை. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين குடும்பத்தில் மூத்த பிள்ளையா பிறக்க கூடாது, பேச்சாளர்களில் கடைசியாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் வேற வேறு அர்த்தங்களில் அதை வச்சுருந்தேன். இப்போ புது அர்த்தத்தை ஈரோடு தந்திருக்கிறது. இந்த மஞ்சள் நகரம் ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்தலம். தமிழ்நாட்டு வளர்ச்சியிலே கணிசமான உச்சத்தை எட்டுவதற்கு காரணமான ஒரு நகரம். தமிழகத்தின் உரையீரல் என்று அழைக்கப்படும் உயிர் சூழல் மண்டலத்தை தன்னகத்தே தன்னுள் கொண்டுள்ள ஒரு அற்புதமான நகரம். பல்வேறு சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களை தரணிக்கு தந்த நகரம். தந்தை பெரியார், கொடிகாத்த குமரன், கணிதமேதை ராமானுஜம், இதுபோல் உள்ள வரலாற்று நாயகர்களை தந்த இந்த ஈரோடு நகரம். ஏன் இங்கே தேச ஒற்றுமையை அந்த மாநாட்டை ஈரோட்டை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? பல பேர் கேட்டாங்க, ஏன் ஈரோட்டை தேர்ந்தெடுத்தீங்க? நாங்கள் தொலைதூரமான பகுதிகளிலிருந்து சில நேரங்களில் இங்கே வருவதற்கு சில சிரமங்களும் இருக்கிறது என்றெல்லாம் கேட்ட நேரத்தில் அதற்கான காரணத்தை பதிய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அழுத்தமாக அவரிடத்தில் ஒரு செய்தியை சொன்னோம். ஏன் ஈரோட்டை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் என்பதற்கான அடிப்படை என்னவென்று சொன்னால், அருமையானவர்களே, 1929 ஆண்டு டிசம்பர் 29 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில்தான் இந்தியாவிற்கு பூரண சுதந்திரம் வேண்டும் என்ற தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதே நேரத்தில் 1900 அதற்கு அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றியது என்பது பூரண சுதந்திரம் வேண்டும் என்று சொன்னது 1929 டிசம்பர் 29. அதற்கு 8 ஆண்டுகளுக்கு முன்பே பூரண சுதந்திரம் என்பதுதான் எங்களுடைய பிறப்புரிமை என்று ஈரோட்டில் நடந்த உலமாக்கள் மாநாட்டில் அன்றே குரல் கொடுத்தார் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலானா முகமது அலி அவர்கள். முதன் முதலாக பூரண சுதந்திரம் வேண்டி அவர்கள் குரல் கொடுத்த இடம் உலமாக்கள் சபை நடத்திய அந்த கூட்டத்திலே அவர் குரல் கொடுத்தார். அந்த கூட்டத்திலே வரவேற்புரையாற்றிய தந்தை பெரியார் சொன்னார், அந்த கூட்டத்திலே வரவேற்புரையாற்றிய தந்தை பெரியார் சொன்னார், காந்திக்குள் இந்த தேசம் இருக்கிறது, ஆனால் அந்த காந்தியோ மௌலானா முகமது அலியின் ஜேப்பிற்குள் இருக்கிறார் என்று சொன்னார். எனவே அப்படிப்பட்ட பூரண சுதந்திரம் வேண்டும் என்று குரல் கொடுத்த ஒரு முதல் இடம் என்பதனால் ஈரோட்டை தேர்ந்தெடுத்தோம். எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், இப்ப எதுக்கு ஒற்றுமை மாநாடுன்னு கேட்டாங்க பத்திரிகையாளர்கள். நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம், திடீர்னு ஒற்றுமை மாநாடுன்னு சொல்லி நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். விரிவாக சொல்வதற்குண்டான நேரம் சூழல் என்பது இல்லை. அருமையானவர்களே, உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி கோபாலகவுடா அவர்கள் சமீபத்தில் டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய, சொல்வது நான் அல்ல, சொல்வது ஜமாத்துல்மா அல்ல, உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதி கோபாலகவுடா அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்திலே அவர் பேசுகிறார். சமீபத்திலே ஜனநாயக சக்திகள் இணைந்து நடத்திய ஒரு கூட்டத்தில் அவர் பேசுகிறார். அவர் விரிவாக சொன்னார், நான் விரிவாக சொல்லவில்லை. அவர் சொன்னார், முதலாவது நீதிமன்றம் தன் சுயத்தை இழந்து விட்டது. சொல்வது யார்? முன்னாள் நீதிபதி சொல்கிறார், நீதிமன்றம் தன் சுயத்தை இழந்து விட்டது. மாநில உரிமை, மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நிதிகள் குறைப்பு, ஆளுநர்களை வைத்து ஆட்சி செய்வது, புதிய கல்விக் கொள்கை, இது போன்றவைகள் எல்லாம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, நாடு எங்கே போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி, சிபிஐ போன்ற தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அவைகளை இந்த அரசு நசுக்குகிறது, கட்டுப்படுத்துகிறது. எனவே இப்படிப்பட்ட குரல்கள் எல்லாம் ஆங்காங்கு முன்னாள் நீதிபதிகளே சொல்கின்ற ஒரு நிலையில்தான் ஏற்கனவே உள்ள இந்த ஒற்றுமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அந்த குரலை ஜமாத்துலமா முன்னெடுத்து வைத்திருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே பல்வேறு நிகழ்வுகள் நடந்தது.
பல்வேறு செய்திகளை சொல்ல வேண்டும், ஆனால் நேரமில்லை. நான் நிறைவுக்கு வருகிறேன், முடித்துக் கொள்கிறேன். பணி நேரமாகவும் இருக்குது, ரொம்ப தொலை தூரத்திலிருந்து. உண்மையிலே சொல்லணும், எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளவு சிரமத்திற்கு இடையில் பெரியவர்கள் உலமாக்கள் அணி அணியாக காலையில் நான் கூட்டத்தில் கூட சொன்னேன், 4 மணிக்கு இன்னைக்கு அதிகாலை 4 மணிக்கு இந்த இளம் வயது பிள்ளைகளெல்லாம் இளைஞர்களெல்லாம் எழுந்திருந்து தொழுத அந்த காட்சியை என்னால் மறக்கவே இயலவில்லை. நான் காலையில் 1 மணிக்கு மண்டபத்துக்குள்ளே வர்ற ஒரு வேலைக்காக வேண்டி பார்க்கிறேன், இளைஞர்களெல்லாம் நின்று அவர்கள் தொழுது ரப்பிடத்தில் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு மகத்தான ஒரு சமூகம். அருமையானவர்களே, நல்ல எதிர்காலத்தை வளரும் சந்ததிகளுக்கு தருவதை விட நல்ல சந்ததிகளாக நல்லவர்களாக அவர்களை உருவாக்கி எதிர்காலத்துக்கு தர வேண்டும் என்பதற்காக ஜமாத்துலமா இந்த காரியத்தை முன்னெடுத்தது. அதேபோல் பெண்களுக்கான ஒரு நிகழ்வு, எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல. 2 நாள் மாநாடு இல்லை, 3 நாள் மாநாடு. முதல் நாள் பெண்களுக்காக வேண்டி உள்ள மாநாடு. நாங்கள் ஒரு 3200 பேர் வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டு சின்ன ஏற்பாடுகளை செய்ய வைத்திருந்தோம். எங்களுடைய கற்பனைகளை எல்லாம் மீறி எங்களால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்குண்டான ஒரு நிலையிலே பெண்கள் அமைந்திருந்தார்கள். அதற்கு பிறகு இளைஞர்கள் அரங்கம், ஒவ்வொரு தனித்தனி அரங்கங்கள், மிக தொலைதூரங்களிலிருந்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், கண்ணியமிக்க அருமையான பெரியவர்கள், நம்முடைய பிரியத்திற்குரிய வாலிப சகோதரர்கள் மற்றும் எல்லோருக்கும் உளப்பூர்வமாக நன்றி தெரிவிப்பதோடு நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் வந்த இந்ததுக்கு எவ்வளோ அதற்குண்டான பகரத்தை உபகார செய்தாலும் தகும். சில சிரமங்கள் எடுத்தோம் என்றாலும் கூட அதையெல்லாம் தாண்டியும் கூட உங்களுக்கு அந்த கடமைகளை எங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்கிறது. சில காரியங்களை எங்களால் செய்ய முடியல என்பதையும் உங்களிடத்தில் பணிவோடு புதிராக தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான மாநாட்டிற்கு வந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சிறந்த கூலியை தந்தரல வேண்டும். நாம் எந்த ஒரு ஒற்றுமை இந்த நாட்டில் எதிர்பார்க்கிறோமோ அது முன்னெடுக்கப்படுவதற்கு இந்த ஈரோடு மாநாடு காரணமாக அமையட்டும் என்று நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.